ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரிமின். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது டாடா டியாகோ BS6. இந்த வெஹிக்கிள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிள் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை பற்றி பார்த்தோன்னா, உண்மையிலே நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் கொடுத்துருந்துருக்காங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்துமே நிறைய சேஞ்சஸ் ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும். பட் டாடா அல்ட்ராஸில் இருக்கிற மாதிரியே தான் இதோட லுக் இருக்குது. இதோடய ஹெட்லாம் பாருங்கள், நல்ல ஒரு ஆங்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது, நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்கும். அண்ட் இதோட ஃபினிஷ் பாருங்கள், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இதோட க்ரில் ஏரோ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, பியானா கிளாஸ் ஃபினிஷில். அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா, அந்த ஹெட்லைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் ஃபுல்லாமே அந்த பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழேயும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த க்ரோம் ட்ரீட்மெண்ட் ஃப்ரண்ட் லுக்குக்கு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்குது. பட் இதோட ஹெட்லைட்டில் ப்ரொஜெக்டட் ஹெட்லேம்போ இல்லை எல்இடி ஹெட்லேம்போ கிடையாது, நார்மல் ஹாலஜன் பல்ப் தான் இன்னும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபாக் லேம்ப்லேயும் சேம் ஹாலஜன் பல்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட க்ரோம் ஃபினிஷ் பாருங்கள், சேம் நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த பம்பர்ஸ் எல்லாமே வந்து ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து தான் ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு தருது இந்த வெஹிக்கிளுக்கு. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சைட் மிரர் வித் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பாடி கலரை கொடுக்காம. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கலரில் மட்டும் கிடையாது, எல்லா கலர்லேயுமே வந்து பிளாக் ஃபினிஷில் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது சைடு ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும். இந்த வண்டியோட டயர் சைஸ் பார்த்தா அப்படின்னா 175/60 R15 கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூவல் கலர் அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ். இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் பார்த்தா அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்ட் லோவர் வெஸ்ட்பன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூவல் பாத்தில் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் செட்டப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதே ரியரில் பார்த்தா அப்படின்னா, ட்விஸ்ட் பீம் கொடுத்துருக்காங்க வித் காயில் ஸ்ப்ரிங் மவுண்டடோட. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலேயுமே வந்து சஸ்பென்ஷன் செட்டப் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக் வரும். சைட் லுக்லேருந்து பார்த்தா அப்படின்னா, மிரர் வந்து பிளாக் அண்ட் பி பில்லர் பிளாக் அண்ட் சி பில்லர்லேயும் பிளாக் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது, ஒரு ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஃபினிஷிங் வந்து ஒரு சின்ன ஒரு கர்வ் மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் மவுண்டட் லைட். அண்ட் இந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங். ஸோ ரியரை பொறுத்த வரைக்கும் ரியருமே வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டீஃபாகர் லைன் பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலாக எல்லா வெஹிக்கிளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும், இதில் அந்த மாதிரி இருக்காது, ஒரு ஆஃப் ஆஃப் தி சர்க்கிள் மாதிரி இருக்கும். நீங்கள் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வெஹிக்கிளில் வைப்பர் வித் வாஷர் இது எல்லாமே டீஃபால்ட்டாக வந்துடும். ரியரை பார்த்தோம் அப்படின்னா, டாட்டாவோட லோகோ அண்ட் டியாகோ அண்ட் இதோட கேமரா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்னொன்னோட டைலைட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, டைலைட் வந்து சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க, நார்மல் பல்ப் தான். பம்பரை பொறுத்த வரைக்கும் டியூவல் டோன் பம்பர் அண்ட் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ரியர் லுக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் லுக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. வீல் ஆர்ச்சிலிருந்து ஆரம்பித்து ரியர் டைல்கேட் வரைக்கும் அந்த ஒரு லைன் வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்குது சைடில் பார்க்குறதுக்கு. இந்த வண்டியோட லென்த்து பார்த்தா அப்புடின்னா 3765 mm, வித்து வந்து 1677 mm. இதோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1535 mm வரும். இதோட வீல் பேஸ் வந்து 2400 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 mm கொடுத்துருக்காங்க. ஃபோர் டோர்ஸ் பவர் டோர்ஸ். அண்ட் பாடி லோடல் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்துருக்கலாம். க்ரோம் டோர் ஓப்பனர். அண்ட் இன்டீரியர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டீரியரில் என்ன கலர் இருக்கோ சேம் கலர் தான் உங்களுக்கு இன்டீரியர்லேயே உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷ், டாட்டாவோட லோகோ ஸ்டேரிங் வீல்ஸில் கொடுத்துருக்காங்க.
அண்ட் டியூவல் கலரில் இன்டீரியர், நல்ல ஃபினிஷிங், அதாவது ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், 12 வோல்ட் சாக்கெட் அண்ட் 5-ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இந்த வண்டியோட சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மேனுவலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா விஷயத்தில் அப்டேட் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும். ரியர் டோரில் ட்விட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, பவர் டோர் சுவிட்ச். கப் ஹோல்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருந்துருக்கலாம், கொஞ்சம் சின்னது தான். டோர் ஸ்பீக்கர்ஸ், இந்த வண்டியோட உள்ளே வந்து உக்காந்தான் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசஸ் இருக்குது. அண்ட் டிரைவர் வந்து அவரோட கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உக்காந்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்பேசஸ் இருக்குது. மூணு பேர் வந்து நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளாக உக்காரலாம். இந்த சீட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து என்னோடய லெக்ஸ் வந்து இடிக்கலை, நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல ஹம்ப் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் சென்டரில் உட்காரவங்களுக்கு. ரியரில் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுக்காம ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல பூட் ஸ்பேஸ் வந்து காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மற்ற வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், டூலுக்கு எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. இதோட ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே ஒரு நீட்டான ஃபினிஷ் பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு டெப்த்தாக கொடுக்கறது பதில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொடுத்துருந்தா எடுக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அண்ட் இதோட ஸ்பேர் வீலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 175x65 R14 தான் கொடுத்துருக்காங்க ஸ்பேர் வீலை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதோட பூட் ஸ்பேஸ் வந்து 242 liters தான் பூட் ஸ்பேஸ், ரொம்பவே ஒரு சின்னது அப்படின்னு தான் சொல்கிறேன். இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்தோன்னா 1.2 liter 3-cylinder இன்ஜின் அண்ட் 86 PS பவர் வரும், 113 Nm டார்க் வரும். அண்ட் இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5-speed AMT டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. 6 color ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.